அதற்கு தொடக்கி வைப்பதற்கு உறுதுணையாக இருந்தவர் திருமதி சுந்தரேஸ்வரன் அவர்கள் மற்றும் நமது இன்னால் பௌதிகவியல் ஆசிரியர் ஸ்ரீமதி சார் அவர்கள் மற்றும் விஞ்ஞானவாத ஆசிரியர் கைஸ்வரன் சார் அவர்கள். முதல் முதலில் இது 2016 முன்னாள் அதிபர் தயானந்த ராஜா ஐயா அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டது மற்றும் இது தொடர்ந்து 3 வருடங்களாக சிறப்பாக இயங்கி வருகின்றது. பல நேஷனல் அவார்ட்ஸ் வின் பண்ணியிருக்கு. அது கூறிக்கொள்ள விரும்புகிறேன். மற்றது நாங்கள் கூப்பிடுவோன்னு வந்து இங்கே சிறப்பாக மியூனன் சார் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வதில் நான் கடமைப்பட்டிருக்கேன். அண்டு அவங்களால் தொடர்றதுக்கு துவாரம் அளிக்கிறேன். பொது வேண்டுகோள், கைதட்டுதால் உங்களோட ஆரோக்கியம் அதிகரிக்கும்னு தெரிஞ்சாலும் குண்டைக்கு கைதட்ட வேண்டாம் என்றால் மைக்கிலே என்னால் கத்தி பேச முடியாது. ஆகவே இன்றைக்கு உங்களுடைய உற்சாகத்தை கொஞ்சம் குறைத்து கொண்டு என்னுடைய உரைக்கு வருகின்றேன். யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியில் ரிசர்ச் கழகம் ஆரம்பிக்கப்பட்டு 4 வருடங்கள் ஆகின்றது. இதில் என்னுடைய ஆசிரியை தற்பொழுது பொம்படியில் பொம்படி மோடி கல்வியில் கல்வியற்கும் எங்களது ஆசிரியை இந்த ஆரம்ப கர்த்தாவாக இருந்தார். மிக சிறப்பாக செயல்பட்டு வந்தார். அவர்தான் அந்த மண்டபத்திலே நடராஜத்திலேயும் வைத்து அந்த அதற்கான விஞ்ஞான விளக்கம் அங்கு நாசாவிலே வழங்கப்பட்ட விஞ்ஞான விளக்கத்தையும் எங்களுக்கு தெரிவித்திருந்தார். அவருக்கு இங்கு ஆரம்பித்து சிறப்பாக செயல்பட்டு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனுடைய பிறந்த தினம். அந்த தினத்திலே இந்த நிகழ்வை நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். இந்த அவர் சிறந்த விஞ்ஞானி, தலை சிறந்த விஞ்ஞானி, ஜூத இனத்தைச் சேர்ந்தவர், ஜெர்மனியில் வாழ்ந்தவர், இலங்கை தமிழர்களுக்கும் ஜூதர்களுக்கும் பல ஒற்றுமைகள் சொல்வார்கள். ஆனால் ஜூதர்கள் ஒற்றுமையாக இருப்பார்கள், தமிழர்கள் ஒற்றுமையாக இருக்க மாட்டார். அதான் வேற்றுமை, மற்ற எல்லாத்துக்கும் ஒற்றுமை இருக்கு. இவர்களும் நடந்த விஞ்ஞான சிந்தனை உடையவர்கள் இலங்கை தமிழர்கள். எங்களுடைய போராட்ட காலத்திலே செய்த கப்பல்களை எல்லாம் இஸ்ரேலும் வந்து ஆராய்கிறார். அவ்வளோத்துக்கு எங்களோட தமிழர்களுக்கும் அந்த திறன்கள் எல்லாம் இருக்கு. ஒற்றுமையாக இருக்கிறவன்ற தவிர ஜூதர்கள் ஒற்றுமையாக தங்களுக்கு ஒரு நாட்டையும் ஆரம்பித்து அந்த ஐசென்ற தினத்திலே இந்த நிகழ்வை நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். அதை விட எங்களுடைய மாணவர்கள் பல தடவை இளம் விஞ்ஞானிகளுக்கான சில கண்டுபிடிப்புகளை கண்டு பேசிய மட்டும் வரையும் சென்றிருக்கிறார்கள். சில பரிசுகளையும் பெற்றிருக்கிறார்கள். இங்கே வருகிறந்தவரும் நிறைய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்து அதை எவ்வாறு நீங்களும் அந்த தங்களை தன்னை போல எவ்வாறு கண்டுபிடிப்புகளுக்கு உங்களுடைய சிந்தனையை செயற்படுத்தவும் என்றதுக்கான வழிவகளை சொல்வதற்கு ஒரு செமினார் செமினாரை ஆரம்பித்திருக்கார். அதுக்கான ஒரு நோட்டீஸும் தந்திருக்கிறார். உங்களுக்கும் வரும் இந்த கருத்தரங்களும் உங்களை கலந்து கொள்ள சொல்லியும் கேட்டிருக்கின்றார். பின்னர் பெற்ற விளக்கம் கரண்ட் வந்த கூட தரப்படும். இப்போ கரண்ட் இல்லாமல் எது தந்தாலும் வீட்டுக்கு வாசிக்கவே இல்லை. இந்த நிலையிலே